ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜோஸ் தமிழ் ஹெல்த் அண்ட் பியூட்டி மூன்றே நாட்களில் இயற்கையான முறையில் கொழுப்பு கட்டியை வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை பயன்படுத்தி ரொம்ப எளிதாக சரி செய்யக்கூடிய ஒரு அருமையான மருத்துவ குறிப்பை தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இது வந்து முற்றிலும் அனுபவ உண்மை மூன்று நாட்கள் தொடர்ந்து பயன்படுத்திட்டு வரும்போது நல்ல மாற்றம் வந்து உங்களுக்கே தெரிய ஆரம்பிக்கும் முதல்ல நம்ம கொழுப்பு கட்டினா என்ன எதனால் வருது எதிர்காலத்தில் அது வராமல் தடுக்கக்கூடிய வழிமுறை என்ன என்பதை பற்றி இந்த வீடியோடைய கடைசியில் சொல்லியிருக்க அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் இப்போ வாங்க இது இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இது செய்யறதுக்கு நான் இன்னைக்கு ஃப்ரெஷ்ஷான கற்றாழை மடல் எடுத்திருக்கேன் இந்த சைஸில் இருக்கக்கூடிய கற்றாழை மடல் எடுத்துக்கங்க நல்லா கழுவிட்டு சுத்தம் பண்ணிவிட்டு சைடில் இருக்கக்கூடிய அந்த முல்லை வந்து நீக்கிட்டு மேலே இருக்கக்கூடிய தோலையும் நீக்கிட்டு உள்ளே இருக்கக்கூடிய ஜெல்லை வந்து இந்த மாதிரி எடுத்துக்கலாம் சில பேருக்கு அந்த கற்றாழை ஜெல்லை வந்து கழுவாமல் பயன்படுத்தினா மேலே லைட்டாக ஒரு சின்னதாக அரிக்கிற மாதிரி ஃபீல் ஆகும் அந்த மாதிரி இருக்கிறவங்க நாலஞ்சு முறை கற்றாழையை நல்லா வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பயன்படுத்திக்கலாம் சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணிட்டு எடுத்துருக்கேன் மிக்சி ஜார்ல சேர்த்துக்கலாம் கூடவே ரெண்டு பல்லு தோலோடு இருக்கக்கூடிய பூண்டு சேர்த்துக்கலாம் நல்ல நைஸாக இந்த மாதிரி எடுத்துக்கணும் இப்போ இதை ஒரு கிண்ணத்தில் சேர்த்துக்கலாம் கூடவே கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு டபுள் பாய்லர் மெத்தடில் இதை நம்ம இப்போ ரெடி பண்ணணும் அதுக்கு ஒரு கடாயில் கொஞ்சமாக தண்ணீர் எடுத்துருக்கேன் இப்போ அது மேலே இதை வச்சுட்டு ஸ்டவ்ல வச்சுட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க கிட்டத்தட்ட ஒரு அஞ்சுலேருந்து எட்டு நிமிஷம் இருந்தால் போதும் நல்லா வந்து அது சூடு ஏறி உங்களுக்கு இந்த மாதிரி லைட்டாக அப்படியே நொற பொங்கி வர்ற மாதிரி வரும் இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க இதை வந்து நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிங்க ஒரு வாரம் வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்கும் தேவைப்படும்போது எடுத்து எங்கெல்லாம் உங்கள் உடம்புல கொழுப்பு கட்டி இருக்கோ உதாரணத்துக்கு சில பேருக்கு கழுத்து பகுதிகளில் அக்கல் பகுதிகளில் கை மூட்டுகளில் கைப்பகுதி கால் பகுதிகளெலாம் இருக்கும் அந்தந்த இடத்துல வந்து கொஞ்சமாக எடுத்துகிட்டு நான் என் கையில் வச்சு கம்மிக்கிறேன் பாருங்கள் இந்த மாதிரி வைக்கணும் உடல் முழுவதுமே அப்படியே அப்ளை பண்ணுறது அப்படிலாம் எதுவுமே கூடாது ஜஸ்ட்டு எங்கெல்லாம் கட்டி இருக்கோ அங்கே மட்டுமே அது மேலே படுற மாதிரி மட்டும் வச்சுட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறமா கழுவிடலாம் இல்லைன்னா தொடச்சிடலாம் இதே மாதிரி தொடர்ந்து மூணு நாளைக்கு செய்துட்டு வந்து பாருங்க உங்களுக்கு வந்து கொழுப்பு கட்டி ஆரம்ப கால கட்டத்துல இருக்கு அப்படின்னா மூன்றே நாளில் வந்து சரியாகிடும் இல்லை ரொம்ப நாளா இருக்கு அப்படின்னா தொடர்ந்து ஒரு வாரம் ஏழுலேருந்து இருந்து எட்டு நாள் தொடர்ந்து பண்ணிட்டு வந்து பாருங்க நிச்சயமா சொல்கிறோம் கொழுப்பு கட்டி கம்ப்ளீட்டா மறைஞ்சிரும் அதே மாதிரி எதிர்காலத்துல கொழுப்பு கட்டி வரவே வராதா அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படி சொல்லவே முடியாது ஏன்னா நம்ம சாப்பிடக்கூடிய உணவு முறை மாற்றங்கள் காரணமாக உடம்புல அதிகப்படியான கொழுப்புகள் சேரும் பொழுது அந்த கொழுப்பு திசுக்கள் வந்து வெளியில் வந்து சில பேருக்கு வர ஆரம்பிக்கும் அதுதான் வந்து கொழுப்பு கட்டின்னு சொல்லுவாங்க அதுதான் வந்து ஆங்கிலத்தில் லிப்போமா அப்படின்னு சொல்லுவாங்க இந்த லிப்போமான்றது வந்து கேன்சர் கட்டிகளான்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக கிடையாது இதுக்கு வந்து அறுவை சிகிச்சை தான் நிரந்தர தீர்வான்னு கேட்டிங்கன்னா அதுவும் கிடையாது இயற்கையான முறையில் இந்த மாதிரி நம்மளால் கொழுப்பு கட்டியை ரொம்ப எளிதாக சரி செய்ய முடியும் அதே மாதிரி எதிர்காலத்தில் வராமல் இருக்கணும் அப்படின்னா உணவு முறைன்றது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் உடம்புல கெட்ட கொழுப்பு சேராம பார்த்துக்கணும் அதுக்கு வந்து தேங்காய் பால் தேங்காய் பால் உடம்புல இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்பை கரைத்து வெளியேற்றும் கெட்ட கொழுப்பையும் தங்க விடாது வாரத்துல ஒரு ரெண்டு முறை தேங்காய் பால் அதாவது தேங்காவை நல்லா அரைச்சி வடிகட்டி தேங்காய் பால் எடுத்துங்க கூடவே வெள்ளச்சக்கரை இந்த மாதிரிலாம் எதுவுமே பயன்படுத்தாம வெள்ளம் இல்லைன்னா வந்து பனங்கற்கண்டு இது ரெண்டுத்துல ஏதாவது சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு குடிங்க இதை வந்து வாரத்தில் ரெண்டு முறை சாப்பிட்டுட்டு வரும்போது உங்கள் உடம்புல கெட்ட கொழுப்பு சேராது எதிர்காலத்தில் கொழுப்பு கட்டிகளும் உங்களுடைய தோல்ல வரவே வராது அதே மாதிரி உங்களுடைய சருமமும் நல்ல பளபளப்பாக ஆகிறத உங்களால் நோட் பண்ண முடியும் எந்த விதமான ஸ்கின் ப்ராப்ளமும் வராது நிறைய தண்ணீர் குடிங்க முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் ரெண்டு கிளாஸ் ஆச்சும் பாம் வாட்டர்ன்னு சொல்லக்கூடிய இளம் சூட்டில் இருக்கக்கூடிய தண்ணீரை வந்து குடிக்கணும் இந்த மாதிரி குடிச்சு பாருங்கள் உங்கள் உடம்புல கெட்ட கொழுப்பே சேராது எதிர்காலத்தில் இந்த மாதிரியான கொழுப்பு கட்டிகளும் உங்களுடைய உடம்புல வராது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதுக்கு வந்து பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் என்ன கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட மறக்காம ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற பயனுள்ள குறிப்புகளுக்கு நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க கூடவே மறக்காமல் அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணுங்க தேங்க்யூ